பாலிவுட்ல இருந்து கோலிவுட் வரைக்கும் கடந்த ஒரு சில காலங்களாகவே பயோபிக் படங்கள் ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பாலிவுட்ல அதிகமாவே பயோபிக் எடுத்துட்டு இருக்காங்க. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பயோபிக் நோக்கி வந்துட்டு இருக்கு. ரீசெண்டா நடிகைய திலகம்னு ஒரு படம், சாவித்ரியோட உண்மை வரலாறு பத்தி எடுத்த படம், நல்லாவே எல்லாருக்கிட்டையும் ஒரு வரவேற்பு பெற்றது. தமிழ்லயும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு படங்கள் வந்திருக்கு, காமராஜருடைய படங்கள் வந்திருக்கு, பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு இயக்குநர்கள் போட்டி போட்டுட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஹிந்தியில கூட பால் தாக்கரே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தாக்கரே என்ற ஒரு பேர்ல படமா எடுத்திருக்காங்க. இந்த படம் ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த நிலையில தற்போதைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமா உருவாக போகுது. இந்த படத்துல விவேக் ஓபராய் நடிக்கிறாரு. இவர் நடிகர் அஜித் குமாருடைய விவேகம் படத்திலையும் ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. ஹிந்தியில இவர் பிரபலமான நடிகரும் கூட. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது நரேந்திர மோடி இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி அச்சு அசல் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க விவேக் ஓபராய. இந்த படம் தமிழ்லயும் ரிலீஸ் ஆக போகுது. தேசபக்தியே என் சக்தி அப்படின்ற மாதிரியான டேக்லைனோட நரேந்திர மோடி நிக்கிறாரு. அவருக்கு பின்னாடி இந்தியாவுடைய தேசிய கொடி பறக்கிற மாதிரியும் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய மக்கள் கூட்டமே திரளா நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வர சமயத்துல இந்த மாதிரியான ஒரு பயோபிக் ரிலீஸ் பண்றது பிரதமர் மோடி மேல மக்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட வேணும்ன்றதுக்காக இந்த படத்தை எடுக்க போற மாதிரி தோணுது. நடிகர்கள் சினிமாவை வச்சு அரசியலுக்கு வந்தாங்க. இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகள் அதே சினிமாவை வச்சே தங்களுடைய கொள்கைகளை மக்கள் கிட்ட பரப்ப போறாங்க. இந்த படத்தை மேரி ஹோம், சரப்ஜித் போன்ற பயோபிக் படங்களை எடுத்த ஓமன் குமார் தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு குஜராத், டெல்லி, இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வர சமயத்துல நரேந்திர மோடி அவர்களுடைய பயோபிக் ரிலீஸ் பண்றது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளுக்கு IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.